முனி அந்த ஒட்டு அந்த நாடக ஒட்டு அவர் வேற தெரியுமா, அவர் வேறதே போண்டா. உங்க பேர் என்ன சொன்னீங்க? தேந்திரன். உங்க பேரு? ஐஸ். பக்கத்துல ஏன் பாட ஓவர கப்பி எனக்கு இது எப்படி வருது? குளிச்சுட்டு வா. நானும் மாடு பாட்ட பொங்கலுக்கா வந்தேன். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு 120 ஆண்டு பார்க்கும் போது செத்தவரம் குடிச்சிருந்தாங்க ரொம்ப வைக்கப்படாத மழை வந்துடும். நீ வந்து மழை தேவையான நீங்க வீட்டுல ஒத்திர விட்டு நாளத்து போயிட்டு ஆளுகள்லாம் வருவாங்க. வந்தா தலைக்கு 250 ரூபாய்க்கு மேல வாக்காங்க. இருந்தாலும் எப்படி பிளந்தது? ரொம்ப பிளந்தோ. அடுப்பு சிறுசா இருந்தா இருக்கா தூரக்கட்டை கொண்டு வைக்க முடியுமா? பிளந்த வைக்கும். அவன பாட மாட்டேன். மூத்தரமா மூத்தரமா
ஒரு ஆம்பளை ஒதுக்கி போகும்போது ஒரு கும்பலை நெஞ்சில அடிக்கிறேன்னா கள்ள தொடர்பு தானே. அப்படி பார்த்தா எல்லா மப்படியும் அப்ப எல்லா மப்படியும் விரிச்சி வேணா கரும்பு ஒரு மண்டை காட்டில கெடாம ரெண்டு ஆம்பளை முக்கு ரோட்ல நின்று கட்டிய போட்டு பேசினா ஒரு குடும்பத்தை வாழ வைக்க போறேன் இல்ல ஒரு வேலைக்கு போறேன்னு அர்த்தம். வெளியே எருமையெல்லாம் கணக்கிடு உங்களை பார்த்தவனே எனக்கு எல்லாத்துக்கும் வரக்கூடிய எச்சு பூச்சி வந்துருச்சு. அதே உங்களுக்கு எப்படி அதுக்காக நான் நீக்கிற காரணம் சோறு விட்டுவேன். நீங்க செத்து வாங்கி புலகேசன் நான் என்னை கொண்டு போய் சமத்தி ஓகே. பேரு என்னன்னு சொல்லுது சூப்பர் சைடிஸ்ட் நல்லா இருக்கு. பேரு என் பேரு ஆனா காலையில நல்லா பேசுவாங்க நல்ல சப்பு சப்பு கிடைக்கல அப்படி சொல்லாத மாதிரி சொல்லு பேசாம இருப்பாங்க உன் பேர் ஐஸ் கேந்திராட்டு சித்தப்ப உங்க பேர் என்ன உங்க பேர் விரதக்கார மாமா வேற தெரியுமா அவர் வேற கரும்பு முடி அந்த ஒட்டு அந்த நாடகம் ஒட்டு அவர் வேற தெரியுமா அவர் வேற போண்டா உங்க பேர் என்ன சொன்னீங்க தேன்றாங்க உங்க பேரு பக்கத்துல ஏன் பாட ஓவர கப்பிய எனக்கு இது எப்படி வருது முடிச்சுட்டு வா நான் மாடுகள் போட்ட பொங்கலுக்கா வந்தேன் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு 120 ஆண்டுகளாகும் செத்தவரம் குடிச்சு நம்ம அது நீ கூட சரி பெருக்காமா ஐ லவ் யூ அந்த வட்டியா உன் பூசி வந்துருக்கேன் வாட்ஸ்அப் பொழுதுக்கே கொஞ்சம் கற்பாவதே வச்சேன் கேட்பான் அது ஒரு தான் மவுடு பூசி வருவா இல்லை அப்படின்னா
வீட்டுல ஒத்திர வீட்டு நடந்து போயிட்டு ஆளு எல்லாம் வருவாங்க வந்தா தலைக்கு 250 ரூபாய்க்கு மேல வாக்காங்க. நீ பத்தினியா இருப்பியா? யார பத்தி இந்த வார்த்தை கேட்டீங்க? இந்த கண்ணைக்கு பிறந்த நாட்டுல நீங்க இனி சந்தேகப்பட்டீங்க. ஒருவேளை நம்மளுக்கு கல்யாணம் ஆகி சந்தோஷமா வருகின்ற நாட்களில் நீங்க ஒருவேளை செத்துட்டீங்கன்னா கூட உங்க பிரபஞ்சம் ஒண்ணு காயிரக்குள்ள முந்தாட்சிக்காக சாச்சரா பட்டின கம்பெனி தாஜ்மஹால் கட்டினார். போயில பட்டின அவரு இல்லையா? அமெரிக்கா பேப்பர் எடுத்தா வாங்கி மட்டும் எடுத்துவேன்.
அமெரிக்கா பேப்பர் எடுத்தா ஒபாமா அதை கண்டுபிடிச்சா, இதை கண்டுபிடிச்சா, ஜப்பான் நாட்டு அதிபர் அந்த நாட்டுக்கு செஞ்சா, தமிழ்நாட்டு பேப்பர் வச்சு பாரு எம்போது கிழக்கிலேயே போட்டு கண்டுபிடிச்சிட்டேன், கொண்டாட்டி உருவ நக்கணும்னால புரிஞ்சு வச்சு போல, நாலு பேர் தண்ணி அடிச்சாங்க, பாரு செலவு காசு கொடுக்கல, ரெண்டு பேர் போல பாரு எழுதி சட்டையா சிப்பா சட்டை. ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு, அத்தங்கராச்சு ஓடமில்லா சோறு அனுபவப்பட்ட சக்கரை மாலா இருப்பாவா, ஒரு 12 வருஷமா ஆச்சுலா நோட்டாப்ல ஆச்சுலா, ஒரு 12 வருஷமா உங்களை நான் பாட பண்றேன், சொன்னாங்க தாலி ஏற்கனவே தர்மாஸ்பத்திரி என்ன ஆளுகளை பார்த்தவனே கொஞ்சம் அழக மயக்குற, மூக்க புடைக்கிற, வாய கொணற்ற, பாவாடை இழுக்கிற, கைய காக்கா மாதிரி வைக்கிற, என்னைய அரைக்கிற, முருங்கக்கீர, நொப்பத்தாப்படைய தண்டைக்கிற, என்னை பணியாற்றும் படுத்துக்கிறன மயமகளே, போட்டா கிடைக்காம போஸ்ட் மட்டும் ஏறின மயமகளே, என்னை ஏற்ற விட்டுக்காய பிள்ளை வந்ததுக்கு நீ போய் இழுச்சுட்டு வந்த மயமகளே, என்னை சொந்த மதுரை வளர்க்காம ஒட்டு மதுரை 1000 ரூபாய்க்கு வாங்கி வச்ச வய மகளே, அவளே இவளே ஆத்தரமா தெரிஞ்சு சர்ச்சி மாடு வென்று மூத்தரமா ஒரு ஆம்பளை ஒதுக்கி போகும்போது ஒரு கும்பலை நெஞ்சில அடிக்கிறேன்னா கள்ள துறவு தானே, அப்படி பார்த்தா எல்லா பப்படிகளும் அப்ப எல்லா பப்படியும் நெஞ்சி வேணா கரும்பு ஒரு மந்த காட்டில கெடாம ரெண்டு ஆம்பளை முக்கு ரோட்ல நின்று கட்டிய போட்டு பேசினா ஒரு குடும்பத்தை வாழ வைக்க போறேன், இல்ல ஒரு வேலைக்கு போறேன்னு அர்த்தம், வெளியே இருக்கும் போது 2:30 to 6 முக்கால் ஓட்டானா ஒரு குடும்பத்தை புரிய ஆம்பளை கீழே இருக்கலாம், ஒரு சின்ன சிறுவன் ஒண்ணுக்கு இருக்கிறது கூட அபிநயம் உண்டு, எப்படி சொல்றீங்க, ஒண்ணுக்கு இருக்கும் போது சின்ன பயில கவனிச்சு பாரு, புளிய மலை வரீங்க, போஸ்ட் மலை வரீங்க, நாய் வரீங்க, செய்ய பள்ளிக்கூடம் விட்டதுல இருந்து வீடு வரைக்கும் இணை விடாம ஒண்ணு கடிச்சு போறானா அவனுக்கு நாளைக்கு 2 சிலேட்டு குச்சி பரிசுன்னு பரிசு நல்லது, சிவகங்கை மாவட்டம் நல்லது நான் வாங்குறேன், நீ பொங்கலை போன புளி வரிப்ப குடும்பத்துக்கு நீ சொல்ற ஒரு இளைஞர்கள் நினைச்சா ஒரு ஆம்பளை நினைச்சா கையில புடிச்சிட்டு செவத்தல மீன் வரையலாம், பெரிய மரம் வரையலாம், பெரிய வீடு வரையலாம், அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரையலானே, இந்த உனக்கே 70 வயசு காலு வழியா நன்றி ஒழுகும், 20 வயசுல ஒழுகுனாலும் ஒண்ணு ஓடுவேன், எப்படி ஒண்ணு அது காலு வழியா தானே போகும், ஒண்ணு எப்படி போவா,
அதிகாலையிலே 3:30 இரவுலே எந்திரிச்சு முச்சந்தில இருக்க கம்மாத்தனில மண்டிகளாக்காம குளிச்சு விட்டு செங்கப்பொடியை நுணுக்கி பல்லாவில இட்டு கொண்டாட்டி கொடுக்குற நீச்ச தண்ணியை குடிச்சு விட்டு கிழஞ்ச துண்ட தோல்ல போட்டுக்கிட்டு 5-6 கஞ்சியை ஊத்திக்கிட்டு வேலை தேடி போறேன் பாரு, வர போடுறது, வாக்கியா வட்டுறது, குழி வதைக்கிறது, பஞ்சர் ஓட்டுறது, தெய்வீகம் பண்றது, மைசெட்டு போடுறது, பெட்டி வாசிக்கிறது, மரம் அறுக்கிறது, புரட்டா போடுறது, எண்ணெய் செட்டில மர ஓடுறது, தருமாஜி பத்தில ஊசி எடுத்து கொடுக்கறது அப்படின்னு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வேலை வாச்சு கையை காய்ச்சி போய் ரத்த கசிவோட கொண்டாடியில சாயந்தரம் காசை கொடுத்து விட்டு அந்த கிழிஞ்ச நுண்ட சுடுமாறா சுத்தி தலைக்கு வச்சு கொடுத்துட்டு கொண்டாட்டி ஊத்துற கஞ்சியை குடிச்சு நிம்மதியா தூங்குறேன் பாரு ஆம்பள, அவனுக்கு ரப்பு இருக்கலாம், வீரர் இருக்கலாம், ஆடவர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். புரிசியம் போயிட்டானா, உச்சந்த ரோட்ல மறைஞ்சிட்டானா, அடிடி கதவை அப்படின்னா கதவை அடைச்சுக்கிட்டு பெட்ல படுத்துக்கிட்டு காலை இழுச்சுக்கிட்டு டிவியை போட்டுக்கிட்டு ரிமோட் பட்டனை மாத்தி மாத்தி சேனலை மாத்திக்கிட்டு மாசம் மாசம் ஈபி பிள்ளை ஏத்திக்கிட்டு நாகினி நந்தினி நோக்கா ஈரினி திருப்பத்தூர் பழைய ஓட்டல் சத்தினி அப்படின்னு உன்னை மாறி பாத்துருவோம் பழைக்க ரப்பும் ஆதங்க பரச்சனா விழுத்தாடி போட்டு ஒட்டு மதனா அறுத்தே விடுவேன். ஆம்பளைங்க மட்டும் தான் இந்த வேலையை பாக்குறீங்களா? ஒரு பெண்ணாக பட்டவன் காலையில 5:30 எந்திரிச்சு வீடு வாசலை அமைச்சு வீடு அதுக்கு வாசலை தெரிச்சு கோலம் போட்டுட்டு கொண்டாச்சு. என்ன வேலை பாக்குறா தெரியுங்களா? கூச்சல வேலைக்கு கிளம்பி விட்டு பிள்ளைகளை வண்டி கொடுத்து அனுப்பி விட்டு அதே சந்தத்தில மம்முட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு சோத்து பட்டியில சோத்தை அட்டி வச்சுக்கிட்டு கம்மா வேலை நாத்து நடந்து போறது பெண்களும் இருந்தாங்க. 1000 வேலை வாத்து காசு வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் நைட்டு பிள்ளை வைக்கிறது என்ற ஒரு சிரமமான உழைப்பை ஆம்பளை உழைக்கிறேன். காலமாடு கட்டி கிடக்கிற காலமாடு அந்த காலையில கால வளர்ச்சினா மாட்டுக்காரி நினைப்ப ஆத்தாடி இரு வருஷமும் மாட்டு சும்மா ஓட்டமே மாடு பாய் போல அப்படினு அந்த கால மாட்டை வாடகைக்கு டாட்டாஜி எடுத்து அதை ஏத்தி 10 பேரை மாடு கண்ணி ஓடுறதுக்காக அலங்கால ஜல்லிக்கட்டுக்கு போகும்போது அவன் கையில காசு இல்லாட்டாலும் வீட்டுல கொண்டாடிட்ட புடிச்ச ஒரு 10 குடியை போட்டு கிண்ட சொல்லிட்டு வர்ற ஆளுக்கு சோலை போட்டு வாடி வாசல்ல அவுத்து விட அலங்கால மாடு தங்க காசு வாங்காட்டாலும் பிளாஸ்டிக் சேராது வாங்குவேன் பாயிர மாடு கால மாடு. ஆனா ஒரு பொட்ட மாடு 3 மணிக்கு கால வளர்ச்சினா என்ன பண்ணுவேன் வீட்டுக்கு ஆளால கொண்டு போய் வேலைக்கு சீமால அவுத்து விடா ஒரு பசுமாடு ஒரு வீட்டுக்கு பாலு காய்ச்சும் போது வெறும் பசுமாடை மட்டும் கொண்டு வர முடியாது. அந்த பசுமாட்டோட கண்டு வேணும் கண்டு வர்றதுக்கு காரணம் எங்களை மாதிரி கால மாடு வரணும். ரெண்டாவது எதற்காக பசுமாட்டுல மட்டும் கோமிய குடிக்கிறேன்? பிரம்மன் படைத்த படைப்புல தவறு. என்ன பசுமாட்டுக்கு திருவுழாய பின்னாடி வச்சுட்டேன் அண்டா வச்ச தப்பு நினைச்சு கால மாட்டுக்கு என்ன பண்ணி குடிக்க ஓசு பைப்ப சென்றி கூட உள்ள பசுமாட்டு எப்படியாவது ஒண்ணுக்கு பிடிக்கிறாங்க பின்னாடி ஊடி அண்டா வச்சிருச்சா மண்ட வளம் தட்டுல என்ன பண்ணிருக்கணும் காலமாட்டுக்கு கீழே போய் நீ வண்டி ஓட்டுக்கணும். ஒரு காலமாடு பருவத்துல பார்த்தா மண்ணு வண்டி இருக்கும், அதுக்கு மேல வயசாகி போச்சுன்னா பஞ்சு மூடைய வச்சிருக்கும், அதுக்கு மேல வயசாகி போச்சுன்னா கிணத்துல தண்ணி இருக்க இழந்து சொத்த மாடா இருந்தான். ஆனா ஒரு பசு மாடு என்றைக்குமே அது நிதானம் ஒரே மாதிரி இருக்காது. கண்டு ஓட்ட 3 மாசம் 15 லிட்டர் கறக்கும், 4வது மாசம் 10 லிட்டர் கறக்கும், 6வது மாசம் 3 லிட்டர் கறக்கும், அப்புறம் சினைக்கு திரி அப்புறமேல மடவு புடிச்சிருந்தா காத்து தேவை. என்ன பசுமாடு பசுமாடு என்ன பசுமையா எங்க பாரு தமிழ் பாலை பத்தி மட்டும் எனக்கு பேசுற பால் இங்க பாரு எல்லா மாட்டுலையும் பாடு வரும் எல்லா மனுஷங்களுக்கும் பாடு வரும் நீ பாலை பத்தி பேசக்கூடாது. என்ன தமிழுடைய வீர விளையாட்டாம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இந்த தமிழகத்திலே தரப்பட்டது. மீண்டும் என் தமிழர்கள் எல்லாம் தமிழகத்துல போராட்டம் வெடித்து ஒன்றுபட்ட தமிழர்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் பெற்ற தாய் முறக்கண்டு கலந்து கொண்டு சென்னை மெல்லா கடற்கரையில் திரண்டது என் ஒன்றுபட்ட தமிழகம். ரெண்டு மீண்டும் ஜல்லிக்கட்டு புத்திரப்பட்டு இன்னைக்கு காளைகள் துள்ளி கழுத்து பாய்கிறது. என் காளைகளெல்லாம் அதை அடக்கி பரிசுகளை தட்டி செல்கிறார்கள். ஏன் காலமாறு ஜல்லிக்கட்டு எதுக்கு நின்றுச்சு எங்க மாதிரி வர்க்கம் திருப்பி அதாவது மீட்டு எடுத்த அந்த தமிழர்கள் உங்க வர்க்கம் மட்டும் கிடையாது இருக்கிற தாய்மார்கள் இருந்து குழந்தைங்கள்ல இருந்து வயசான பெரியவர்கள் வரை போராடினாங்க. இவ்வளவு பிரச்சனை தூத்துக்குடியில இவ்வளவு துப்பாக்கி சூடு நடந்து எதற்காக காவேரி பிரச்சனை என்ன தீர்வாகல நதிகளுக்கு பூரா பொம்பளை பேரை வச்சுக்கிட்டேன். நாகினி இது என்ன பண்றது காவேரி யமுனை கோதாவரி நோத்தா ஈருவலி இதுவே நதிகளுக்கு பூரா ஒரு முன்சாமி கண்சாமி கண்ணை கோயந்தனை வச்சா நதி பயப்படும். எப்படி தண்ணி வராட்டா கட்டிங்க போட்டு வந்து நதியில கூட கலப்பறை போட்டு குழந்துருவானே 10 பேர்த்த ஒண்ணுக்கு சொல்லியாத நதி வாடகை கொடுத்து தண்ணி வந்திருக்கு. உன்னை மாதிரி பொம்பளை பேரை வச்சதுனால நதி வறந்து வச்சு உன்னை மாதிரி தருத்து முடிச்ச பொம்பளைய கட்டி கட்டி நிறைய குடும்பம் தரிசாகி விரிஞ்சு போச்சு. கட்டிங்க போட்டா காலதான் குழப்ப முடியும் அம்மா வேலை குழந்தைங்க நீ குழந்தா என்ன நான் குழந்தா என்ன ரெண்டு போங்க.